அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம வந்து ரெகுலராக வந்து பண்ணைகள் வீடியோகளை பார்த்துட்டு வந்திருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஊரில் ஒரு சிறுவன் வந்து என்ன பண்ணிட்டுருக்காருனா, அதாவது வந்து பள்ளி மாணவன், அவர் வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி, அதாவது சின்னதாக வீட்டில் வந்து மாடு ஆடு கோழி புறா அதே மாதிரி வந்து வாத்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணிட்டுருக்காருங்க. ஆனால் வந்து ஒரு சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்டு இருந்தார். இருந்தாலும் வந்து அவர் வயசுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஆட்டுக்காக வந்து நம்ம புறாக்களுக்காக வந்து பெட்டி அடிக்கிறதுலேருந்து பார்த்துக்கிறதுலேருந்து அதே மாதிரி வந்து படிப்புலையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டுருக்காருங்க. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவர் பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா புறா மேய் அதே மாதிரி ஆடு மாடு எல்லாமே இருக்கும் பார்த்துருப்பீங்க. இது வந்து அவர் பண்ணைக்கு தான் வந்திருக்கங்க. அவர் பண்ணையில் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாரு, என்ன மாதிரிலாம் பண்ணுறாரு, அவர் சின்ன வயசில் இந்த அளவுக்கு எப்படி சக்ஸஸாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விவசாயம் பார்வை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. உங்கள் பேர், நீங்கள் எங்கே இருக்கீங்க? என் பேர் மகாவிஷ்ணுங்க. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சுப்ராமலைன்னு ஒரு கிராமத்தில் இருக்கிறேங்க. சரி சரிங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக புறா வளர்த்திட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 3-4 வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறேங்க. சரிங்க. இந்த புறா வளர்த்துறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சுங்க? சின்ன வயசுலேருந்தே இந்த புறா மேலே ரொம்ப ஒரு ஆசைங்க. வீட்டில் சொன்னங்காட்டி விடலை. அப்புறம் கடைசியில் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா வாங்கித்தரேன்னு சொன்னாங்க. நான் மார்க் எடுத்து நல்லா படித்தனால புறா வாங்கி கொடுத்துட்டாங்க. சரி சரிங்க. ஆனால் வந்து நீங்கள் நல்லா படித்தனால புறா வாங்கி தந்தாங்க. இப்போ புறா வச்சக்கப்புறம் நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? புறா வச்சதுக்கப்புறம் இன்னும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கிறனால நல்லாவே படிச்சுட்டு இருக்கிறேங்க. நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ நான் 12th படிச்சுட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்க. ஆனால் வந்து முன்னாடி படித்ததை விட புறா வச்சக்கப்புறம் தான் நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக நல்லா படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறேங்க. சரி சரிங்க. தம்பி, உங்கள் கிட்டே என்னென்ன வெரைட்டியான புறாக்கள் நீங்கள் வச்சு வளர்த்துட்டு? எங்ககிட்ட கிராவாஸ், தவடால், அப்புறம் மேச்சல் இருக்குதுங்க. கிராவாஸ் வந்து கர்ணன் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல. சரிங்க. தவடால் வந்து சாதா புறம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல. சரி சரி. இங்கே வந்து நாங்கள் புடவை பேசிக்குவோங்க. ஓகே ஓகேங்க. தம்பி, இது வந்து பந்தயத்துக்கு பயன்படுத்துகிற புறாக்கள் தானே? ஆமாங்க, இது பந்தயத்துக்கு பயன்படுத்துகிறதாங்க. சரி சரிங்க. இது எப்படி பயன்படுத்துகிறாங்க, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ சாதா புறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தவடால சொல்லணும்னா காலையில் 7 மணி டு சாயங்காலம் 7 மணி பறக்கணும். சரிங்க. கிராவாஸ் வந்து இது கர்ணப்புறான்னு பார்த்தோம்னா அதுவும் அதே மாதிரி தான், ஒரே வெரைட்டியில் தான் பறக்கணும். ஆனால் அது வந்து அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே அடி காமிக்கணும். சரி சரிங்க. நீங்கள் பார்க்க, அவங்க வந்து கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி நடுவர் வருவாங்க, அவங்ககிட்ட அவங்க கேட்கும் போது அடி காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானுங்களாங்க? சரி சரி சரிங்க. நீங்கள் பந்தயப்புறாவை பற்றி இப்போ சொன்னீங்க, இது வந்து நீங்கள் பந்தயத்துக்கு பறக்கூட்ருக்கீங்களா இல்லை எப்படி தம்பி? இல்லைங்க, நான் பந்தயமெல்லாம் நாங்கள் பறக்கூடுறது இல்லைங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்து கூண்டுலேருந்து இங்கேருந்து குஞ்சு எடுத்து கொடுத்து அவங்க ஓட்டிக்குவாங்க. சரி சரி. உங்களுக்கு நல்லா பறந்துருக்குதுங்களா? எங்களுதெல்லாம் பந்தயம் பறந்துருக்குதுங்க. சரி சரிங்க. சரி தம்பி, நீங்கள் புறாக்களுக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் தீவனம் கொடுத்துட்ருக்கீங்க? இது சுண்டக்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் கம்பு, ராகி, கேழ்வரகு, கோதுமை, வெள்ளைச்சோளம், மஞ்சள்சோளம் இதெல்லாம் போடுவேங்க. ஓகே. அப்பப்போ பச்சை பட்டாணி ஊற வச்சு போடுவேங்க. இப்படி போட்டால் நல்லா புறா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. சரி சரிங்க. புறாக்களுக்கு மருந்து நோய் இந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா? அதெல்லாம் வருதுங்க, நிறைய வருங்க. அது வந்து நாங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஊசி போட்டுக்கோங்க. சரி சரிங்க. இப்போ நம்ம பண்ணைகளுக்கு நோயெல்லாம் வருதா இல்லை எந்த மாதிரி நோய்கள்லாம் வருதுங்க தம்பி? அது இப்போதைக்கு அதிகமாக வர நோயின்னு பார்த்தீங்கன்னா சளிதாங்க. சரி சரி. அதுக்கு நாங்கள் என்ன மாதிரி மருந்து போடணும்னா அமாக்சிலின் 250 போடுவாங்க. சரி சரி. அது நல்லா கேட்குதுங்க. நல்லா கேட்குங்க. அது போக இந்த சுக்கா தலசுத்த நோயெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வருங்க. இதுக்கு மேலே நோய்களெல்லாம் இருக்குது தம்பி, கூண்டுகளுக்கெல்லாம் வருங்களா? இல்லைங்க, அது மாதிரிலாம் வர்றதுக்கு நாங்கள் விடுறது இல்லைங்க. கூண்டை கிளீன் பண்ணி நல்ல மேவு போட்டு நல்லா இது புறா ஆரோக்கியமாக பார்த்துக்கறனால அது வர்றது இல்லைங்க. சரி சரிங்க. நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். சரி சரிங்க. ஏழு, நீங்கள் கூண்டோட பராமரிப்பு எப்படி தம்பி நீங்கள் பண்ணிட்டு? கூண்டோட பராமரிப்புன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாரத்துக்கு 2 டைம் க்ளீன் பண்ணிடுவோங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கு மேலேயே அப்படி ஒன்றும் நோய்கள்லாம் வளர்க்க சீக்கிரத்தில் தாக்காதுங்க. சரி சரி. அது போக நாங்கள் புறாக்களுக்கு தடுப்பூசி அது மாதிரி நிறைய போட்டுக்கோங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு கூண்டு க்ளீனாக வச்சு தீவனம் நல்லா போட்டிங்கனாலே வந்து புறா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாங்க. சரி சரி. தம்பி, நம்ம பின்னாடி கூண்டுகள்லாம் பார்த்தோம்ல தம்பி, அதெல்லாம் வந்து நீங்களே பண்ணதுங்களா? ஆமாங்க, இதெல்லாம் நாங்களே. அது எப்படி இந்த வயசில் நீங்கள் வந்து பண்ணீங்க? உங்களுக்கு யாராவது கூட ஏதாவது பசங்க இருக்காங்களா? ஆமாங்க, எங்கள் கூண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. சரிங்க. எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து அந்த புறா வளர்க்குறது எல்லாம் பார்த்துக்கிறது ஒரு அவங்க எல்லோரும் சேர்ந்து தான். சரி சரிங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களா இல்லை அண்ணன் தம்பி அந்த மாதிரிங்களா? இல்லைங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. சரி சரிங்க. அவங்க யார் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆ சரிங்க, சொல்கிறேன். அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாம் கூண்டெல்லாம் போட்டது, எல்லாம் காசு போட்டு எல்லாம் வாங்கினதே நாங்கள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜீவா, அன்பரசு, கிரீன்ராஜ், கணேஷு. கேட்குதுன்னு அவங்க தான் வந்து இந்த ஃபுல் மெயின்டெனன்ஸு, இங்கே பறக்கிறது அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணுவாங்க. ஆமாங்க. நான் இருந்தேனா நாங்கள் எல்லாம் ஒட்டுக்காக பண்ணிக்கோம், நான் இல்லைன்னா அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. சரி சரிங்க தம்பி. அப்புறம் இந்த புறாக வந்து நீங்கள் பறக்கிறீங்களா? ஆமாங்க.
உங்கள் புறா வந்து அதிக நேரம் இங்கே பிறந்தது எவ்வளோ பிறந்திருக்கு? இங்கே பிறந்தது 12 hours பிறந்துக்குதுங்க. சரி சரிங்க. என்ன புறா 12 hours பிறந்திருக்குங்க? ஒரு சாதா புறா, தவடால் புறா ஒன்று பிறந்துக்குதுங்க. சரி சரிங்க. அது வந்து இங்கே ஃபுல் டைம் எடுத்துருக்குங்க? ஆமாங்க. ஓகே ஓகேங்க. அதோட குஞ்சுகள்லாம் இருக்குங்களா? அதோட குஞ்சு இல்லைங்க, அது நான் வெளியிருந்து பிடிச்சி வந்து இப்போதான் ஓட்டுனதுங்க. அது ஒரு ஆணுங்க. சரி சரி. அதான் எடுத்துருக்குதுங்க. நல்லா பிறந்திருக்குங்க. நல்லா பிறந்திருக்கு. கர்ணப்புறா இல்லைங்க? கர்ணப்புறாவில் 8 மணி நேரம் பிறந்துக்குதுங்க ஒரு புறா. சரி சரிங்க. அது ஆணு தானுங்க? அதான் ஆணு தாங்க. சரி சரிங்க. நீங்கள் எத்தனை ஜோடி புறா வச்சுருக்கீங்க தம்பி? இப்போதைக்கு ஒரு 15 ஜோடி இருக்குங்க. சரி. அதில் குஞ்சு ஒரு 10 புறா இருக்குங்க. குஞ்சுக்கு 10 புறா இருக்குங்களா? சரி சரி தம்பி. இந்த குஞ்சுக்கு பராமரிப்புங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க தம்பி? நம்ம பந்தை புறாவை எடுத்த அளவுக்கு முடிஞ்ச, நம்ம பந்தை புறா எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சுகள் பராமரிக்கிறது தான். ஏன்னா அது அதிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து வர்க்கமே ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும் போது நீங்கள் இந்த குஞ்சு பராமரிப்பு நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? குஞ்சு பராமரிப்பு அதிகமாக தாக்கிற நோய் அம்மை நோய் தாங்க. சரிங்க. அது வந்து அதிகமாக கொசுகளால் தான் வரும். அதனால் அதுக்கு வேப்பெண்ணெய் தடை விட்டோம்னா அவ்வளோக்கா அது ஒன்றும் பாதிக்காதுங்க. சரிங்க. அதான் ஓகேங்க. அதுக்கு போக எக்ஸ்ட்ரா பராமரிப்பு எதாவது இருக்குங்களா? அது போக எக்ஸ்ட்ரா பராமரிப்புன்னு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு போக எக்ஸ்ட்ரா பராமரிப்புன்னா 20 நாள் ஆன குஞ்சுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுண்டல் போட்டு விட்ருவோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சரி சரி. குஞ்சு இதாக உடையாமல் நல்லா வருங்க. தாயோட இதை விட கொஞ்சம் தாயோட தீனியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா நல்லா இருக்கு. நல்லா வருங்க. சரி சரிங்க தம்பி. நம்ம பெரிய புறாக்களுக்கு எடுத்த அளவுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் இருக்குங்க? பெரிய புறாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு டைம் தடுப்பூசி போட்டுருந்துங்க. அது போக பெயின் மருந்து போட்டோம்னா அப்புறம் குடற்புழு நீக்கம் பண்ணிடுங்க. இது பண்ணால பெரிய புறாக்கள் ஆரோக்கியமாக இருக்குங்க. ஒரு பிரச்சனை வந்தது இல்லைங்க? இல்லைங்க தம்பி. நீங்கள் நம்ம இப்போ வந்து புறா பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இதுக்கு புறாக்கு மேலே நீங்கள் வீட்டில் ஏதாவது வளர்த்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க. புறாக்கு மேலே பார்த்தா சேவல், கோழிங்க, அப்புறம் மாடு வாத்தெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறேங்க. சரி சரிங்க. நம்ம வந்து இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாங்க தம்பி. தம்பி நம்ம கோழிகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாங்க. கோழி என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா கறிக்கு, முட்டைக்கு, அது போக ஏதாவது வெளியே ஏதாவது சண்டைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி சரிங்க. மொத்தம் நம்மகிட்ட எத்தனை கோழி இருக்குங்க? மொத்தம் ஒரு 15 கோழி இருக்குங்க. சரி சரிங்க. எல்லாமே வந்து நீங்கள் வீட்டு யூஸுக்காக வீட்டு யூஸ்க்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி சரி தம்பி. அடுத்து நம்ம வந்து மாடை பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாங்க தம்பி. இதுதான் உங்கள் மாடுங்களா? ஆமாங்க. மாட்டை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இந்த மாடு வந்து எங்கள் வீட்டில் 2 வருஷமாக இருக்குதுங்க. இது வந்து எங்கள் வீட்டு யூஸ்க்காக வச்சுக்கிறோம். இந்த பால் யூஸ் பண்ணுறதுக்குங்க. சரி சரிங்க. இதுக்கு வந்து மாட்டு பேர் கௌரிங்க. சரி சரிங்க. இது சிந்து வகை மாடு தானுங்க? ஆமாங்க. சரி சரிங்க. இது மறுபடி கறக்குதுங்களா இல்லை? இல்லைங்க, இப்போ தாங்க இது கண்ணு போட ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. சரி சரிங்க. சனையாக இருக்குங்களாங்க? ஆமாங்க. சரி சரிங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற வாத்துங்க. என்ன தம்பி இப்போதான் வாங்கியிருக்கீங்க போல? ஆமாங்க, இப்போ தான் வாங்கிக்கிறேங்க. எனக்கு வாத்து வளர்க்குறேன்னு ஒரு ஆசைங்க, அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வாங்கி விட்டுக்கிறேங்க. 1 வாரம் தான் வச்சு வாங்கி விட்டு. சரி. நாட்டு வாத்துங்களா? ஆமாங்க. ஆனால் வாத்து பொறுத்தளவுக்கு பிறந்த 1 நாள்லேயே நீச்சல் அடிக்குங்க கரெக்டுங்களா? ஆமாங்க. சரி சரிங்க. தம்பி இவர் பேர் என்ன தம்பி? இவர் பேர் தாங்க பேட்டிங்க. இவர் தான் என்னோட புறா குண்டு, கோழி, வாத்தியெல்லாம் பாதுகாக்கிறது இவர் தாங்க. சரி சரி. இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் வெளியே போயிட்டாருங்க. அவர் பேருங்க? அவர் பேர் பேட்டூங்க. பேட்டூ வந்துட்டாரு. ஆனால் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்களா? ஆமாங்க. ஜம்மு நல்லா ஆடிட்டு விளையாண்டுருப்பாங்க போலங்க. ஆமாங்க தம்பி. நம்ம இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற புறா, கோழி, மாடு, வாத்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆமாங்க. அதெல்லாம் உங்கள் ரொம்ப செல்ல பிராணிகள், உங்களுக்கு பிடிச்சி வளர்த்துறீங்க கரெக்டுங்களா? ஆமாங்க. இன்னும் வந்து நல்லா வளர்த்துங்க. அதே மாதிரி வந்து படிப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிங்க. சரிங்க. ரெண்டுமே நல்லா பண்ணுங்க. நாங்கள் எங்கள் விவசாயம் பார்வை சேனல் மூலயமா உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணால் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து இந்தளவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. சரி ஓகேங்க. நன்றிங்க.